வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அண்மையில் கூட நாங்கள் அதிகமாக பேசிய ஒரு விடயம். குறிப்பாக நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக முன்வைத்து வருகின்றோம். உங்களுக்கே தெரியும், எமது நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது, பல்வேறு மட்டங்களில் பிரச்சனைகள் காணப்படுகின்றது. தொடர்ந்தேர்ச்சியான அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒரு நாள் பாரிய பேசு பொருளாக மாறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இலங்கையை பொறுத்தளவில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை அடையவில்லையோ அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பலரும் பொருளாதார விடயத்தில் மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உண்மையில் நிதி மோசடி சார்ந்த ஒரு விடயம் பற்றி தான் இன்றைய தினம் கூட கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் இளம் தொழில் முனைவாளரும் சமூக செயற்பாட்டாளருமான புஷ்பராஜ் இந்துஜன். வணக்கம் இந்துஜன். வணக்கம் இந்துஜன். உண்மையில் அண்மையில் நீங்கள் சமூக வலைதளத்தில் பிரமிட் வியாபாரம் தொடர்பான காணொலிகளை பதிவிட்டிருந்தீர்கள். அதில் மிகவும் பாரதூரமான விடயங்களை எல்லாம் நீங்கள் முன்வைத்து பேசியிருந்தீர்கள். என்னுடைய முதல் கேள்வி, இந்த பிரமிட் வியாபாரம் செய்பவர்கள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் கோபம் ஏற்பட்டு இருக்கின்றது? ரைட்டு, நல்ல கேள்வி. என்ன முக்கியமான கோபம் அப்படின்னா, பிரமிட் வியாபாரங்கள் செய்யற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஒரு வேர்ட் தான் வந்து ஆன்லைன் பிசினஸ். இது வந்து நீங்க வீட்ல இருந்தே செய்யலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்க, சரியா? ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தமா எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து அதுக்குள்ள மாற இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சு. அப்ப நான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே தான் படிச்சிருக்கேன். எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அப்படின்றப்ப நாங்க வந்து ஜெனியூனா வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற ஒரு மெத்தடை வந்து யாருக்குமே வந்து அப்ரோச் பண்ண கூட முடியாத ஒரு ரேஞ்சுக்கு இந்த பிரமிட் பிசினஸ் செய்யறவங்க வந்து ஊடுருவி இருக்கிறாங்க அந்த சமூகத்துல. தென் அதே மாதிரி தவறான கருத்துக்களை வந்து நிறைய விதைச்சிருக்கிறாங்க. அப்படின்றனால ஜென்யூன்லி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற க்ரௌட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்குமே அது ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ அது என்ன சொல்றது, இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி வளர்ச்சியோட சேர்த்து நம்மளோட சமூகம் வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்னா சரியான மெத்தட்ஸ்ல வந்து அவங்க எல்லாருமே பயணிக்கணும். ஸோ அதை வந்து தடுக்கிற ஒரு மெயினான விஷயம் தான் இந்த பிரமிட் பிசினஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கோபம். உண்மையில் இந்துஜன், உங்களுக்கு நன்றாக தெரியும், அண்மையில் கூட இலங்கை மத்திய வங்கியும் இந்த பிரமிட் வியாபாரம் தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. உண்மையாக பல நிறுவனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது, பல நிறுவனங்களை தடை செய்து அந்த நிறுவனங்களினூடான மோசடிக்கு பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகளையும் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருந்தது. உண்மையில் இந்த இலங்கை மத்திய வங்கி இதனை தடை செய்தாலும் கூட இந்த பிரமிட் வியாபாரம் என்பது பல்வேறு முறைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. பல்வேறு வழிமுறைகளில் நடைபெறுவதற்காக அவர்கள் பயன்படுத்தும் உத்திகள் என்னவாக இருக்கும் இந்துஜா? ரைட், ஓகே. சென்ட்ரல் பேங்க் வந்து எப்பயுமே வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணும், சென்ட்ரல் பேங்க் வந்து அதை பிரமிட் பிசினஸ்களை வந்து பேன் பண்றதுக்கு தான். ஆனா சென்ட்ரல் பேங்கோட ப்ராசஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு பிசினஸை வந்து பேன் பண்ணும்போது அந்த பிசினஸ்ல வந்து அவங்க சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆக வேண்டியதெல்லாம் செட்டில் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸோ சமீபத்துல கூட ஒன்மேக்ஸ் டிடி சம்பந்தமான 5 பணிப்பாளர்களை வந்து கைது செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க கோர்ட்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ண கேஷை வந்து எங்களுக்கு அவங்களோட பேங்க்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் ஒன்று பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. தென் அதே மாதிரி அவங்க சேர்க்க வேண்டிய அசட் எல்லாமே அவங்க சேர்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ இங்க நிற்கிற மெயின் பாரதூரமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து பிரமிட் பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முறைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பிரமிட் மெத்தட்ல வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது வந்து லீகலான ஒரு மெத்தட், பிரமிட் பிசினஸ் வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து அவங்க வந்து அது வந்து ஜெனியூனான பிசினஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க பயன்படுத்தின டெக்னிக்ஸ் மாதிரி இப்ப என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இது வந்து பிரமிட் பிசினஸ் கிடையாது, இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஒன்று இல்லை. பிரமிட் சிஸ்டம்னா என்ன அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரியாதனால்தான் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை போல இந்த பிரமிட் வியாபாரம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற இரண்டு விடயத்தை முன்வைத்தீர்கள். இந்த இரண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது, அது தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை தாருங்கள். ரைட், பிரமிட் ஸ்கீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆள் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு 6 பேர் வந்து அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அந்த 6 பேரும் அவங்கவுங்களுக்கு கீழே 6 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா,
ஒரு 12வது லெவல் வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். ஏன்னா அது 12வது லெவல் வரும்போது கிட்டத்தட்ட 2 பில்லியனையும் தாண்டின ஒரு மெம்பர் கவுண்ட் ஒன்று அந்த சிஸ்டம்குள்ள இருக்கணும். ஆனா இலங்கையோட மொத்த சனத்தொகை எடுத்து பாத்துக்கிட்டீங்கனாலே அந்த அமௌண்ட் வந்து வராது. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகிற சிஸ்டம். ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்றது வந்து சாதாரணமா இந்த உலகத்துல இருக்க எல்லா பிசினஸ்மே வந்து சேல்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ரக்சரும் வந்து இந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் பிரமிட் பிசினஸ்ல உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன மெயின் மேஜர் டிஃபரெண்ட் அப்படின்னா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து உள்நுழையும் போது, அதாவது என்னோட நிறுவனத்துக்கு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களை வந்து நான் இணைத்துக்கிறதுக்கு வந்து எந்த விதமான பணமும் வந்து அறவிடுறது இல்லை. அதாவது நாங்க ஒர்க் ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி தானே, மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒர்க் ஒரு ஆள் எடுக்கிறோம். ஸோ அப்படின்றப்ப நாங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான அறவீடும் வந்து நம்ம அறவிட தேவையில்லை. ஆனா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தவிர்த்து இந்த பிரமிட் ஸ்கீம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து அதுல இணையறதுக்காகவே வந்து ஒன்னு மெம்பர்ஷிப் அமௌண்ட் ஒன்று பே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் பிசினஸா தான் அநேகமா காட்டியிருப்பாங்க அந்த பிரமிட் பிசினஸ். ஸோ அப்படின்றப்ப அவங்களோட ப்ரொடக்டோ சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட். தென் அதே மாதிரி ஒரு வேல்யூ ஆடடான ஒரு ப்ராடக்ட் வந்து என்னைக்குமே வந்து பிரமிட் சிஸ்டம்ல இருக்காது. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு ஒரு சிக்னல் விற்கிறேன், அது 150 ரூபா அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைனரும் அதே 150 ரூபாய்க்கு தான் அந்த சிக்னலை விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் சேலரி தான் ப்ரொவைட் பண்றோம். ஆனா பிரமிட் ஸ்கீம்ல வந்து எங்ககிட்ட சிக்னல் வந்து 150 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைனர் அதை 200 ரூபாய்க்கு வித்தாருனாதான் அவருக்கான கமிஷனை வந்து நான் கொடுக்க முடியும். அப்படின்றப்ப ஒரு வேல்யூ ஆடடான ஒரு ப்ராடக்ட் இருக்காது. பிரமிட் ஸ்கீம்ல வந்து மேக்சிமம் வந்து ஆஃபர் பண்ற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அசாதாரணமான ஒரு விலையில தான் வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதுலயும் வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுகள் தான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சிக்னலை வாங்கி 200 ரூபாய்க்கு அதனை விற்பார்கள் என்று. இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பொருளினுடைய நிர்ணய விலை அதிகபட்ச விலையாக விற்கப்படுகின்றது. அது ஒரு பாரதூரமான பிரச்சனை. அதற்கப்பால் நுகர்வோர் ஒரு சிக்னலை 100 ரூபாய்க்கு கொள்வன வேண்டிய சிக்னலை எவ்வாறு அவர்கள் 300 ரூபாய் அல்லது 200 ரூபாய்க்கு வாங்குவதற்கான மனநிலை எவ்வாறு அவர்களுக்கு தோன்றுகின்றது, அதனூடாக இப்படி அவர்கள் லாபம் பெறுகின்றார்கள். ரைட், இப்படிதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிரமிட் சிஸ்டம் இது ரெண்டுக்கும் நான் டிஃபரெண்ட் வந்து சொல்லியிருந்தேன். அதுல ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து எப்பயுமே வந்து சேல்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அதிகமா அந்த ப்ராடக்ட்ஸை வித்துக்கணும். 150 ரூபாய்க்கு இருக்கிற சிக்னலை வந்து நாங்க 1000 யூனிட் இன்னைக்கு விற்கிறோம் அப்படின்னா, 2000 யூனிட் எங்களுக்கு வித்துக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்களோட செயற்பாடுகள் இருக்கும். ஆனா பிரமிட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப 12வது லெவல்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அசாதாரண விலையில விற்பாங்க. மார்க்கெட்ல வந்து 150 ரூபாய்க்கு ஒரு சிக்னல் இருக்கு அப்படின்னா, பிரமிட் சிஸ்டம்ல வந்து அவருக்கு கீழே இருக்கிற டவுன்லைனர் ஒரு 300 ரூபாய்க்கு சிக்னல் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி அதே சிக்னல் 150 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்றப்ப வாங்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப மேக்சிமம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பிரமிட் ஸ்கீம்ல வந்து இணையிறவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஓ நமக்கு வந்து சேல்ஸ் பண்ற அபிலிட்டி இல்லை, அதனாலதான் கஸ்டமர்ஸ் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் நகர்வாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்குள்ள வேற யாரும் சரி இணைத்து விடுற ஒரு இதுலதான் அவங்களோட செயற்பாடுகள் இருக்கும். அப்படின்றப்ப நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எப்பயுமே வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். பிரமிட் சிஸ்டம் வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. பிரமிட் பிசினஸ் வந்து யாரும் சரி புதுசா வந்து இதுல வந்து சீட்டிங் பண்ணி சரி பொய்ய சொல்லி சரி நாங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அவ்வளவு சம்பாதிக்கிறோம் இதுல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சரி இணைத்து விடுற ஒரு ப்ராசஸ்க்கு தான் வந்து மேக்சிமம் இருக்கும். இந்த பிரமிட் வியாபாரம் தொடர்பில் நீங்கள் முன்வைத்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது, உண்மையில் பிரமிட் வியாபாரம் என்பது உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய ஒரு மாஃபியாவாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் அவர்களினுடைய டார்கெட் பாயிண்டாக இருப்பது அடிப்படையான பாமர மக்கள். அடிப்படையான மக்கள் இந்த வலையில் எவ்வாறு சிக்கி விழுகின்றார்கள், அவர்களை இந்த வலைக்குள் சிக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு உத்தி என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உந்துகோலாக இருக்கிறது வந்து இந்த சிஸ்டம்ல உள்ளவங்களே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா யாரும் சரி வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகும். அப்ப ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆகணும். அப்ப பிரெயின் வாஷ் பண்றதுக்கும் அவங்க நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க வந்து மிடில் கிளாஸா இல்லாட்டி ஹை கிளாஸா அப்படின்றத பாக்குறது இல்லை, இல்லாட்டி லோ கிளாஸா அப்படின்றத பாக்குறது இல்லை. யாரை வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணி இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வர முடியுமோ அவங்களை வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இதுல பாமர மக்கள்னு சொல்லிட்டு நாங்க ஸ்பெஷலா சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய வெளி உலகம் வந்து பெருசா தெரியாது. ரைட்டா? இப்ப நாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, பிரமிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்ற ஐடியா வந்து மக்களுக்கு இல்ல, அந்த விழிப்புணர்வு இல்ல. அப்படின்றப்ப அவங்க வந்து எதை சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்றப்ப அதை பண்றது வந்து இந்த நெட்ஒர்க் உள்ள இருக்கிறவங்களே தான் ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணுவாங்க.
இந்த விடயத்தை பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகளினூடாக நாங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு மாஃபியாவை பாரிய ஒரு நெட்வொர்க் என்று சொல்லலாம், அந்த நெட்வொர்க்கை நாங்கள் எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது அல்லது அதனை எவ்வாறு நாங்கள் முற்றுமுழுதாக தடை செய்ய முடியும், தடை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா? ரைட், இப்படிதான் ரொம்ப சிம்பிள். ஏன்னா பிரமிட் பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒண்ணு வந்து மெம்பர்ஷிப் பேமெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட ப்ராடக்டோ சர்வீஸும் வாங்கிருக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து நான் பார்த்த கேஸ்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னா 240,000 ரூபாய் கொடுத்து ஒரு கார் பேட்டரியும் ஒரு 4 பல்பையும் வாங்கியிருக்காரு. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 22,000 30,000 என்னமோதான் அதோட மார்க்கெட் ப்ரைஸ். அப்படின்றப்ப போட்ட காசு எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு சேல்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆட்களை வந்து இணைச்சு விடணும். அப்படின்றப்ப அவங்க போட்ட காசை எடுக்கிறதுக்காகவே அதுல வந்து ஆட்களை வந்து இணைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க விட வேண்டிய என்ன சொல்றது, விட வேண்டியது வந்து அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சாலும் நம்ம இந்த செயற்பாடு செய்யக்கூடாது அப்படின்னு, ஆனா போட்ட காசை வந்து எடுத்துதானே ஆகணும். அப்படின்றப்ப அவங்களோட சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து கட்டாயமாக அதுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. நிச்சயமாக இதேவேளை இந்த பிரமிட் வியாபாரம் தொடர்பான இந்த மோசடி செயற்பாடுகளில் அந்த மோசடி செய்பவர்களினுடைய எண்ணங்கள் இளைஞர் யுவதிகளினுடைய அந்த மனம் அவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு, அதாவது இளைஞர் யுவதிகளை தான் அவர்கள் முற்றும்பொழுதாக டார்கெட் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லலாம். இவ்வாறு ஒரு இளைஞர்களை தாக்கும் அவர்கள், யுவதிகளை தாக்கும் அவர்கள், அவர்களினுடைய அந்த ஒட்டுமொத்த செயற்பாடும் கூட அந்த இளைஞர்களினுடைய மனநிலையை நன்றாகவே பாதிக்கின்றது. ஆகவே இந்த வலைக்குள் அவர்கள் விழுவதற்கு இளைஞர் யுவதிகளை டார்கெட் செய்வதற்கான பிரதான காரணம் என்னவாக இருக்கும்? ரைட், அங்க வந்து நிறைய விஷயம் வந்து பாவிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றது, இப்போ அவங்க பாவிக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து சட்ட ரீதியா வந்து அணுக முடியாத அளவுக்கு நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து மோட்டிவேஷனல் பண்ணுவாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் அவங்க செய்யற விஷயமே என்ன அப்படின்னா டெய்லி காலையில 5 மணிக்கோ ஒரு 4 மணிக்கோ வந்து மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து ஜூம்ல தான் நடக்கும். அந்த மீட்டிங் வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா டெய்லி அவங்களோட ஆக்டிவிட்டிஸை வந்து ட்ராக் பண்ணணும், டெய்லி வந்து அவங்க வந்து இதுக்காக இயங்கணும். அப்படின்றப்ப டெய்லி வந்து அதை மோட்டிவ் பண்றதுக்கு அந்த நெட்ஒர்க்ல இருக்கிற குறிப்பிட்ட யாராவது ஒரு தலைவர் இருப்பாரே ஒழியோ, ரொம்ப மேல வந்து நெட்ஒர்க்ல இருக்கிற ஒரிஜினல் தலைவர் வந்து அந்த மீட்டிங்ல இன்னைக்கு வரமாட்டார். ரைட்டா? ஸோ இடையில இருக்க யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்க வந்து மீட்டிங் பண்ணுங்க டெய்லி காலையில அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து டெய்லி காலையில மீட்டிங் பண்ணுவாங்க. ரைட்டா? பண்ணி அவங்கள வந்து என்ன சொல்றது, உள ரீதியாக கூட அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? இது ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி அப்படின்னா, சாதாரணமா நம்ம வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவான பீப்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து என்னைக்கு வந்து தள்ளி வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க லைஃப் வந்து முன்னேறுவீங்க. ரைட்? இது வந்து நாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸ்ல நிறைய இடங்கள்ல நாங்க கேட்டிருக்கோம். ஸோ லீகலா வந்து நிறைய விஷயங்கள் நல்லா ஜெனியூனா நம்ம பண்ணாலுமே கூட நமக்கு லைஃப்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கோட் தான். இதை வந்து அவங்க இந்த இடத்துல எப்படி பாவிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரமிட் சிஸ்டம்னு யாராவது ஒருத்தர் போயிட்டு சொன்னாலும் கூட, இதை நீங்க பண்ணக்கூடாது பிரதர், இதை நீங்க பண்ணக்கூடாது, இது தவறான விஷயம்னு யாராவது சொன்னாலும் கூட அதை கூட ஏத்துக்கிறதுக்கான மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க வந்து நுட்பமான முறையில வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. தென் அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, இதை நீங்க பண்ணணும், டெய்லி காலையில 5 மணிக்கு வச்சாச்சு, ஸோ இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் அப்ரோச் பண்ணிருக்கீங்க, இதுல எத்தனை பேர் வரப்போறாங்க, அடுத்த நெட்ஒர்க் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி நைட்டுக்குமே ஒரு மீட்டிங் நடக்கும். இன்னைக்கு நாளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு உங்களோட டார்கெட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம்னா நாளைக்கு என்ன பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து சட்ட ரீதியான அணுகுமுறைகள்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதேவேளை இந்துச்சன், இந்த இளைஞர் யுவதிகளினுடைய இந்த செயற்பாடு அவர்கள் அதில் அந்த விலையில் விழுந்து விட்டால் அவர்கள் வெளிவர முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலும் காணப்படுகின்றார்கள். அவ்வாறு காணப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ரைட், ஒன்னாவது விஷயம் வந்து இப்போதான் வந்து இன்டர்நெட் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து தேடி படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இன்டர்நெட்ல வந்து ஃப்ரீ ஸ்டப் இருக்கு. யாரும் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது ஜெனியூனான மெத்தட்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெனியூனான மெத்தட்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 மெத்தட் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீலான்சிங் சொல்லலாம், அட்சென்ஸ் சொல்லலாம், தென் அது மாதிரி ஆப் டெவலப்பிங் சொல்லலாம், தென் அதே மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு 10 மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இன்டர்நெட்ல வந்து 1000 மெத்தட்க்கு மேலேயே இருக்கு. ரைட்டா? ஸோ அதுகளை வந்து என்ன சொல்றது, அது ஏன் அவ்வளவு தூரம் வந்து பிரபல்யம் அடையல அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடி படிக்கிறது குறவும். எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல இருக்குதோ அதே மாதிரி தீய விஷயங்களும் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படின்றப்ப நம்ம தேடி படிக்கும் போது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம வந்து சரியா செலக்ட் பண்ணிக்கணும், இதைதான் பண்ணணும், இதைதான் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தென் அதே மாதிரி இதுல நான் பாக்குற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா,
இன்டர்நெட்டை யூஸ் பண்ற மேக்சிமம் ஆஃப் பீப்புளுக்கு இன்டர்நெட்டை சரியா யூஸ் பண்ண தெரியாது, ரைட்டா? நீங்களே பாத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு வெப்பேஜ் ஒன்னுக்கு ஸ்க்ரோல் பண்ணாலே அதுல வந்து டவுன்லோட், ஏதாவது ஒரு டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அங்க டவுன்லோட்னு பட்டன் மாதிரியே ஃபேக்கான பட்டன் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு 10 இருக்கும். அதுல சரியான டவுன்லோட் பட்டன் அவன் தேடி கிளிக் பண்ற நாலேஜ் வந்து அதுல கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். மேக்சிமம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன இது டவுன்லோட் ஆகுது இல்லை அப்படின்னு விட்டுட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இன்டர்நெட்ல வந்து சரியான விஷயமும் இருக்கு, தவறான விஷயமும் இருக்கு. சரியான விஷயம் இதுதான் அப்படின்றது எக்ஸாக்டா தேடி வந்து படிச்சுக்கிறது எல்லாமே வந்து இன்டர்நெட்டோட யூசரை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும், தென் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து நான் பார்க்குற விஷயம். இதற்கப்பால் இந்த பிரமிட் வியாபாரத்தில் முதலீடு, முதலீடு என்றால் அவர்கள் பாரிய ஒரு தொகையை முதலீடு செய்கின்றார்கள். செய்கின்ற அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் மோசடியான ஒரு செயற்பாட்டில் தான் கொண்டு நிறுத்துகின்றது. ஆகவே இதனை நாங்கள் சட்ட ரீதியாக இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டுமென்றால் சட்ட ரீதியாக அணுவதற்கான ஏதேனும் வழிமுறைகள் காணப்படுகின்றதா? நீங்கள் இது தொடர்பில் நிறைய விடயங்களை தேடியிருப்பீர்கள் என்ற அடிப்படையில் கேட்கின்றேன். ரைட், சி, இந்த பிரமிட் வியாபாரங்களோட ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமா நான் இன்னைக்கு நேரத்து வந்து ரிசர்ச் பண்ணல. இதை வந்து இந்த கண்டென்ட்டை வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்ற சமூக பொறுப்பு வந்து எனக்கு வந்து ரொம்ப காலமாவே இருக்கு, பல வருஷமாவே இருக்கு. அப்படின்றப்ப என்னோட நண்பர்களே கூட இந்த பிரமிட் வியாபாரங்கள்ல ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நட்புக்காக அவங்களை வந்து நம்ம காட்டி கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். அப்படின்றனால நாங்க வந்து முடிஞ்ச அளவு அந்த நட்பு வட்டாரத்தையே யூஸ் பண்ணி அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அவங்க என்னென்னலாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத மேக்ஸிமம் ஸ்டடி பண்ணதுதான் நாங்கள் பண்ணது. பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து பண்ண ஆரம்பிச்சோம். நான் நினைக்கிறேன் அந்த வீடியோல நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. நினைச்ச அளவுக்கு அதை யாரும் பார்க்கல, இருந்தாலும் அது வந்து பிற்காலத்துல சரி அதை கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும், ரைட்டா? ஸோ இதுகளெல்லாம் பார்க்கும்போது மனசுல வந்து இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சரியான கவலையா தான் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து சொசைட்டில இருந்துச்சு அப்படின்னா சத்தியமா வந்து இதுல மாற்றுறது எல்லாமே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துல இருக்க பொருளாதார நிலைமையிலயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கிறவங்க தான். அவங்க குடும்பத்தை என்ன பண்ண போறோம், அடுத்த லெவல்ல வந்து எப்படி வந்து அம்மா அப்பாவை பாத்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தான் மாற்றாங்க. தென் அதே மாதிரி பேரண்ட்ஸோட வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய காலத்துல சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு பணம், அதாவது இபிஎஃப் காசு, எல்லாருக்கும் தெரியும் அது வந்து மலையகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையகத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்தே அந்த இபிஎஃப் காசு தான். ஏன்னா அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா தன்னோட பிள்ளை வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அதை காலங்காலமா கொடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, சில பேர் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விடயங்கள். ஆனா நான் வந்து பொதுவா பாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பிரமிட் பிசினஸ்ல வந்து பண்ற மெயினான விஷயம் என்ன அப்படின்னா சரியா வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட பக்கத்து வீட்டுல இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஊதிய சேமலாம நிதியில வந்து பணம் வரப்போகுது, இல்லாட்டி பணம் வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சாலே அவங்களை போயிட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது காணி இருக்கு, விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காணியை வித்துட்டு தான் அந்த என்னோட போன்ல பேசின நபர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்றப்ப ரொம்ப கவலையா இருக்கு. என்ன அப்படின்னா அடே அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் வந்து முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அசட்ஸே வந்து போட்டுட்டு இந்த மாதிரி அவங்க ஏமாந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வெக்கமா இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னுக்கு நடக்கும் போது இதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியலன்ற கவலையும் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றப்ப நம்ம சைட்ல வந்து அரசாங்கம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், ரைட்? நம்ம சைட்ல வந்து அதுக்கான சட்டங்களை வந்து இன்னும் வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம், அதுக்கான தண்டனைகளை வந்து இன்னும் கடுமையான தண்டனைகளை கொண்டு வரலாம். ஸோ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம், ஒரு வழிமுறையை வந்து அரசாங்கமே வந்து உருவாக்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு மனசு. நிஜமாக இந்த விடயத்தை சட்ட ரீதியாக அணுக வேண்டும், இந்த பிரமிட் வியாபாரத்தை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றதா, அல்லது அதற்கு ஏதேனும் நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் உங்களினுடைய குழுவினருடன் சேர்ந்து ஏதேனும் புதிய நடவடிக்கை ஏதேனும் எடுத்தது உண்டா? நம்ம மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து மேக்சிமம் இது இது சம்பந்தமா இருக்கிறவங்களோட நம்மளோட நட்பு வட்டாரத்திலயும் சரி, ஏதாவது நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது யாராவது மீட் பண்ணும் போதும் சரி, இவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் பேசியிருப்போம். இது பேசப்பட்ட எல்லா இடங்கள்லயுமே வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சட்ட ரீதியான இதோட அணுகல் முறைகள் வந்து நம்ம போகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பத்தியே தான் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. இப்போ நான் அந்த பேசின கண்டென்ட் வீடியோல கூட நான் வந்து இந்தந்த விஷயங்கள் தான் வந்து அவங்க ட்ரிக்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நாங்க ஸ்டடி பண்ணும்போதே நிறைய பேத்துக்கிட்ட நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஒரு பிசினஸ் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, அந்த மீட்டிங்ல வந்து திடீர்னு போயிட்டு அந்த இடத்துல சுற்றுவேலை பண்ண முடியாது, ரைட்டா? அந்த இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா
அது ஒரு பிரைவேட் லிமிடெட் பிசினஸ்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் காட்டுவாங்க, டின் சர்டிபிகேட் காட்டுவாங்க, இது இதுல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதுல ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை நாங்க விக்கிறோம், நாங்க விக்கிற எங்களோட நெட்ஒர்க்ல இருக்கவங்க தான் இவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. தென் அதே மாதிரி அவங்க பண்ற செமினார்ஸ்லயுமே கூட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், இ ஃப்ரான்சைஸ் இந்த மாதிரி லீகலான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து உண்மைக்குமே வந்து உலகத்துல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட சக்சஸ்ஃபுல் வேஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸா காட்டுறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களை வந்து ட்ராக் பண்றதுக்கான என்ன சொல்றது, அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து லேட் ஆகி அவங்க வந்து சம்பாரிச்சுட்டு வந்து வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு நம்ம கவலைப்படுறது தான் மிச்சமா இருக்கிற விஷயம். நிஜமாக இந்த ஒரு விடயத்தை, இவ்வளவு ஒரு பாரிய ஒரு விடயத்தை இவ்வளவு தெளிவாக பல நாட்களாக நீங்கள் அதனை அறிக்கையிட்டு பல விடயங்களை தேடி இவ்வாறான காணொளிகளை சமூகத்தினுடைய நலன் கருதி வெளியிட்டு இருக்கின்றீர்கள். இவ்வாறாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இறுதியாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதில் உங்கள் நண்பர்கள் கூட ஈடுபடுகின்றார்கள் என்று, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இறுதியான எச்சரிக்கை என்னவாக இருக்கும் இந்துஜன்? ரைட், இப்படிதான். இது வந்து அரசாங்கம் செய்தா இல்லையான்றதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட்ல இருந்தே பல வருஷமா இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாங்க வந்து இதுக்கான கண்டென்ட் வீடியோ எல்லாம் நாங்க போடுறோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி நாங்க வந்து இன்னும் எதிர்காலத்துல சரியான முறையில வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நாங்க வந்து ஃப்ரீயா இந்த சொசைட்டில இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு, என்னோட வயசும் சரி, குறைஞ்ச வயசும் சரி, கூடின வயசும் சரி, எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து இலவசமா அதை வந்து பண்றதுக்கு நாங்க அகாடமிஸும் நாங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட் யாரு எப்படி எது பண்ணாலும், அரசாங்கத்துல எந்த சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும், என்னோட கண் முன்னாடி இந்த மாதிரியான விஷயம் ஒண்ணு நான் நடக்க விட மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு என்னால வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நடவடிக்கைகளை நேரடியா போயிட்டு தடுக்க முடியாது, ஆனா பின்புலத்துல வந்து அதை இல்லாமாக்குறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இன்னைக்கு உங்களோட மீட்டிங்ல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு சரி அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத சொல்லி நான் அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வருவேன். ஸோ நிறைய நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அவங்களோட நெட்ஒர்க், இந்த இந்த பிரமிட் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பேர்ல இயங்குற பிஸ்னஸ் கிடையாது, ஒரு நிறுவனம் கிடையாது, நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அதுல நிறைய பேர் நிறைய விதமா போயிட்டு சிக்கிறாங்க அப்படின்றப்ப என்னால முடிஞ்ச அளவு நான் அவங்களை வந்து என்ன சொல்றது, சரியான வழி இதுதான் அப்படின்றத நான் காட்டி அதுல வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன், இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டாம் அப்படின்ட்டு. இன் ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். நீங்க எந்த அளவுக்கு பிரமிட் பிஸ்னஸ் ஒன்னுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒன்னு உருவாக்குறீங்களோ, பிரமிட் பிசினஸ்க்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸை வந்து கண்டிப்பா நான் வந்து என்னோட தலைமையில நான் உருவாக்குவேன். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம், உண்மையில் இந்த இலங்கையினுடைய இந்த வங்குரோத்தான சூழ்நிலையை பயன்படுத்தி பலரும் பலவிதமாக நிதி மோசடியல் செயற்பாடுகளில் அதிகம் நாட்டம் செலுத்தி ஈடுபடுகின்றார்கள். ஆகவே உங்களினுடைய பாதுகாப்பு, அதற்கு அப்பால் ஒருவர் உங்கள் நிதி மோசடி சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவாராக இருந்தால் அவ்வாறு எவ்வாறு அணுகுகின்றார்கள் அந்த தொடர்பான விடயங்களும் என்று பேசப்பட்டது. எனவே நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது, எப்பொழுதும் உங்களினுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கப்பால் விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.